நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 59 சைனீஸ் ஆப்பை வந்து பேன் பண்ணிட்டாங்க. இதனுடைய அடிப்படை காரணம் என்ன? இந்த ஆப் இனிமேல் செயல்படாதா? இதுக்கு ஆல்டர்னேட் என்ன ஆப் இருக்குது? இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை 136 கோடி 2020 படி. அதில் 90 கோடி பேர் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அதில் 50 கோடி பேர் வந்து ஸ்மார்ட் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அதில் 35 கோடி பேருக்கு மேலே வந்து சைனீஸ் மொபைலாக வச்சுருக்காங்க அல்லது சைனீஸ் ஆப் வச்சுருக்காங்க. ஸோ இதனால தான் இந்திய கவர்மெண்ட் வந்து நம்முடைய சைனா இந்தியா பார்டர் பிரச்சனை இஷ்யூ வந்ததுனால 69A செக்ஷன் படி அவங்க மூணு காரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து நேஷனல் இன்டெகிரிட்டி, அதாவது இந்தியாவுடைய தேச ஒற்றுமைக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஊர் விளைவிக்கிற மாதிரி அந்த சைனீஸ் ஆப் செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு காரணம். இன்னொன்று நேஷனல் செக்யூரிட்டி, இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி. அதே போல் தனி நபருடைய பிரைவேசி, அவர்களுடைய மூமெண்ட்ஸு, அவர்களுடைய டேட்டா, இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இருக்கிறது திருடப்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம். இது மூன்று காரணங்களால் சைனீஸ் ஆப், 59 சைனீஸ் ஆப்பை தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ சொல்ல போகிறது வந்து யாருக்கும் தெரியாத ஒரு மேட்டர். நம்முடைய சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய இஷ்யூவில் மூன்று விதமான பிரச்சனைகளை வந்து சீனா அடிக்கடி எழுப்புது. ஒன்று வந்து பயோவார்னு சொல்லக்கூடிய பயோ வெப்பனை பயன்படுத்துறது, இப்போ நம்ம பாதிப்படைஞ்சிருக்கிற கொரோனா போன்ற நோய் தொற்று. ரெண்டாவது சைபர் அட்டாக்கு, அது வந்து சைனீஸ் ஆப் மூலமாக வைரஸும் அதே போல் நம்முடைய டேட்டாவை திருடி பிரச்சனைகள் உருவாக்குறது. மூணாவது மனநிலை அளவில் நம்மளை இந்தியர்களை வந்து சீர்குலைக்க வைக்கிறது. இதுதான் வந்து சைக்காலஜிக்கல் வார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து சைனாவுக்கு கைவந்த கலை. சீனா பாகிஸ்தானோட கூட்டணி வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் எல்லையில் காஷ்மீர் பகுதியிலலாம் பாகிஸ்தானுக்கு இது சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இந்திய மக்களையே சொல்ல வைக்கிற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் அட்டாக் பண்ணுறது. அதுவும் இப்போ சைனா இந்தியா பார்டர் இஷ்யூ வந்ததுனால நம்ம இந்தியர்கள், இந்திய இராணுவ வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மொபைல் வழியாக, சைனீஸ் ஆப் வழியாக அவங்களுடைய மூமெண்ட்ஸையும் அவங்களுடைய லொக்கேஷனையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனை உருவாகிருக்கு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் 69A செக்ஷனை புகுத்தி சைனீஸ் ஆப்பை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. சைனாவை தவிர அமெரிக்காவோ அல்லது மற்ற கம்பெனிகளோ, குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா iOS, ஆப்பிள், ஐஃபோன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஹைலி செக்யூர்டு. அதே மாதிரி கூகுள், வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக், இது எல்லாமே ஹைலி செக்யூர்டு. இவங்க டேட்டாவை கேட்டால் கூட அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட்டோ அல்லது இந்த நாட்டினுடைய கவர்மெண்ட்டுக்கோ அந்த டேட்டாவை கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் கூட செக்யூரிட்டி இல்லை, நம்முடைய ஃபோட்டோவை அந்த கம்பெனிக்காரங்க பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இதையே நீங்கள் செக்யூரிட்டி இல்லைங்கும்போது சைனீஸ் ஆப்பை பற்றி யோசிச்சு பாருங்கள். அதனால தான் சைனீஸ் ஆப் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே சைனாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே தங்களோட கவர்மெண்ட்டுக்கு லாயலாக நடந்துக்குவாங்க. தங்களுடைய ஆப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டா அத்தனையும் சைனீஸ் கவர்மெண்ட் எப்போ கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க. இது மாதிரி பிரச்சனைகள் மற்றதில் இல்லை. அதனால தான் கவர்மெண்ட் என்ன நினைக்குது அப்படின்னாக்கா சைனீஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் தடை பண்ணியே ஆகணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ அடுத்தது சைனீஸ் ப்ராடக்ட்ஸை பேன் பண்ணணும் அல்லது சைனீஸ் ப்ராடக்ட்ஸை நம்ம இனிமேல் பாய்காட் பண்ணணும். அதுவும் குறிப்பாகவே எல்லா ரா மெட்டீரியல்ஸும், அது மருந்து பொருளாகட்டும் அல்லது மினரல்ஸ் ஆகட்டும் அல்லது மின்சாரம் EB சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும் அல்லது செல்ஃபோன் டவர் உட்பட செல்ஃபோனுடைய உதிரி பாகங்கள் ஆகட்டும், எல்லாமே சைனாவிலிருந்து தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ இதையெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி எப்படி சைனா ப்ராடக்டை பாய்காட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து இந்த ஆப் டெவலப்பரில் வந்து இந்தியா இதுவரைக்கும் இன்னும் பின்தங்கி தான் இருக்குது. சைனீஸ் ஆப் எப்படி இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுது, ஏன் இந்தியாவில் இந்த அளவுக்கு ஆப்பை டெவலப் பண்ண முடியல, இதுதான் கேள்வியாக இருக்குது. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன், நம்ம இந்தியாவில் நிறைய டேலண்ட் மைண்ட்ஸ் இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு நாள் ஸ்பார்க் வரும், அப்போ நீங்கள் ஆப் டெவலப் பண்ணுவீங்க, நான் உங்களுக்காக ப்ரமோட் பண்ணுவேன். எப்படி சைனீஸ் கம்பெனிக்காரங்க தங்களோட கவர்மெண்ட்டுக்கு லாயலாக இருக்காங்களோ அது மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுக்கு நாமளும் வந்து லாயலாக இருக்கிற மாதிரி இந்த 59 ஆப்ஸில் உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, சைனீஸ் ஆப்புக்கு நிகரான இந்திய ஆப் என்னென்னலாம் இருக்குது அல்லது ஃபாரின் மற்ற அதர் கண்ட்ரினுடைய ஆப் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டு சொல்கிறேன். அதில் உங்களுக்கு தேவையானதை பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதையும் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து மட்டுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சைனீஸ் ஆப்புக்கு நிகரான இந்தியன் ஆப் இருக்கா அல்லது அதர் ஆப் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் டிக்டாக் தான் வந்து அதிகமாக, 10 கோடி இந்தியர்கள் வந்து இதை அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஈக்குவலான இந்தியன் ஆப் வந்து இப்போ சிங்காரி, மித்ரன், ரோபோசோ இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி
ஒரு தகவல் இருக்குது, ரெஃபரன்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் எது விருப்பம் இருக்கோ நீங்கள் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதர் ஆப்பை பொறுத்த வரைக்கும் யூடியூப் ஃபேஸ்புக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி யூசி ப்ரௌசருக்கு வந்து இந்தியன் ஆப் வந்து எபிக் ப்ரௌசரும் ஜியோ ப்ரௌசரும் இருக்குது. அதர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் தான் நீங்கள் சேஃபு. இந்தியன் செல்ஃபி இது வந்து யூகேமுக்கு மாற்றான இந்தியன் ஆப்புன்னு சொல்லப்படுது. அதே போல் கேம் ஸ்கேனருக்கு மாற்றான இந்தியன் ஆப் வந்து டாக் ஸ்கேனர். அதே போல் அதர் ஆப் வந்து அடோப் ஸ்கேனர். எம்எஸ் ஆஃபீஸ் லென்ஸும் பயன்படுத்துகிறாங்க. ஜூமுக்கு பதிலாக இப்போ ஜியோ மீட்டுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி கவர்மெண்ட்லேயும் இப்போ அண்டர் டெவலப் இப்போ தயாராகிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி சே நமஸ்தே வந்து இப்போ ரெடியாக இருக்குது. அதே போல் அதர் ஆப் பார்த்திங்கனாக்கா எம்எஸ் டீம்ஸ் இருக்குது, கூகுள் டியூ இருக்குது, ஸ்கைப் இருக்குது. அதே மாதிரி டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸுக்கும் டபிள்யூபிஎஸ் பிடிஎஃப்க்கு டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் லைட்டுக்கு வந்து நம்ம இந்தியன் ஆப் எதுவும் இல்லை, எம்எஸ் வேர்டும் எம்எஸ் ஆஃபீஸும் கூகுள் டாக்குமெண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி ஷேரிட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் ஆப் வந்து நிகரான ஆப் வந்து ஜியோ ஸ்விட்ச் இருக்குது. அதே போல் அதர் ஆப் பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் கோ இருக்குது. அதே மாதிரி ஹலோ அப்படிங்கிற சைனீஸ் ஆப்புக்கு பதிலாக நம்ம இந்தியன் ஆப்பில் எதுவும் இல்லை, இதில் வந்து ஷேர் சாட்னு சொல்லிட்டு அதர் ஆப் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பப்ஜி அது வந்து ஃபோர்ட் நைட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நமக்கு ஹையர் அண்ட் ஃபோனில் வந்து ஒர்க் ஆகுது, பப்ஜிக்கு மாற்றாக அதை பயன்படுத்தலாம். அது மாதிரி டேட்டா கிளீனிங்னு இருக்கும், அது சுத்தமாக வந்து தேவையில்லை. இப்போ எல்லாம் மொபைலில் வந்து எல்லாமே வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால்டாகவே இருக்குது, அது தேவையே இல்லை. இப்போ சைனீஸ் ஆப்பை பேன் பண்ணதை பற்றியும் அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன், லைக் பண்ணுங்கள். அதே போல் ஹேஷ்டேக் அன்இன்ஸ்டால் 59 சைனீஸ் ஆப்ஸ் அப்படிங்கிறத ட்ரெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளார ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸை க்ரியேட் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.